வணக்கம் மக்களே. உலகம் முழுக்க கொரோனா பெருந்தொற்று அதிக அளவுல பரவிட்டு இத்தகைய சூழ்நிலையில கொரோனா பற்றி பல்வேறு வதந்திகளும் செய்திகளும் பரவிட்டு இந்த காலகட்டத்துல திருச்சபையில என்னென்ன நிகழ்வு நடந்துட்டு இருக்கு, திருத்தந்தை என்னென்ன நிகழ்வுகள் பங்கெடுத்திருக்காரு, அது மட்டும் இல்லாம திருத்தந்தை என்னென்ன கருத்துக்கள் கடந்த வாரங்களில் தெரிவிச்சிருக்காரு அப்படின்றத அலசுற ஒரு புது நிகழ்ச்சி தான் இது. எப்பவுமே வழக்கம் போல சமூக வலைதளம் வாயிலாக ஒரு சமூகமா இணைந்திருக்கும் அன்பு ஒருவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டீடாக்ஸ். கொடுக்க பல்வேறு இடங்கள்ல வன்முறை நடந்துட்டு இருக்கு. மக்கள் அப்பாவி மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அத்தகைய வன்முறை கொலம்பியாலே நடந்திருக்கு. இந்த வன்முறையை குறித்த முதல் செய்தியை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 1960ஆம் ஆண்டிலிருந்து கொலம்பியாவில வன்முறை அடக்குமுறை நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 120,000-க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த வன்முறையின் காரணமா காணாம போயிருக்காங்க. கடந்த கொரோனா காலகட்டத்தில் கூட அங்கு பணியாற்றிய 325-க்கும் மேற்பட்ட நலப்பணியாளர்கள் அங்கே தாக்கப்பட்டிருக்காங்க. இதற்கு தன்னுடைய கருத்தையும் தன்னுடைய வருத்தத்தையும் தெரிவித்த திருத்தந்தை இத்தகைய செயல்முறைகள் அடக்குமுறைகளில் கஷ்டப்பட்டு இருக்க மக்களுக்கு தன்னோட வருத்தத்தை தெரிவிப்பதாகவும் இத்தகைய மக்கள் மீண்டு வரணும்னு ஜெபிப்பதாகவும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கொலம்பியாவோட தென்பகுதியில் நடக்கிற வன்முறைகள் அடக்குமுறைகளுக்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சுட்டு இருக்காரு. மேலும் இத்தகைய சூழ்நிலையில் பணியாற்ற திருத்தந்தையர்கள், ஆயர்கள், அங்கே இருக்கிற அறப்பணியாளர்கள், பொது நிலையர்கள் ஒவ்வொருத்தருக்கும் தன் நன்றியையும் மேலும் அவர்கள் பணி சிறக்க உதவுமாறும் இறைவனிட வேண்டுவதாக தான் கருத்து தெரிவிச்சிருக்காரு. இங்கிலாண்டோட அரச குடும்பத்தில் ஒரு பெரிய துக்க நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதை குறித்து திருத்தந்தை தன்னோட ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. ஆமாம், பிரிட்டன் இளவரசர் 2ஆம் எலிசபெத்தோட கணவரும் பிரிட்டன் இளவரசருமான சிரி எடின்பர்க் பிலிப் அவர்கள் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலை காலமானார். அவரது இரங்கல் செய்தி உலகம் முழுக்க தெரிந்த இத்தகைய சூழ்நிலையில அந்த அரச குடும்பத்துக்கு தன்னோட இரங்கலையும் ஆழ்ந்த அனுதாபங்களையும் நம்ம திருத்தந்தை தெரிவிச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பிரிட்டன் இளவரசரானவர் மக்களுக்கு தன்மான பணிகளையும், அது மட்டும் இல்லாம குடும்பம், ஆன்மீகம் போன்ற செயல்பாடுகளையும் முன்னிருந்து செயல்பட்டதாகவும், அங்க இருக்க இளைஞர்களுக்கு கல்வி எழுச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு மிகவும் பாடுபட்டதாகவும் தன்னோட கருத்தை பதிவிட்டிருக்காரு. மேலும் அவரை பிரிஞ்சு வாழ்ற அரச குடும்பத்துக்கு தன்னோட இரங்கலை தெரிவிப்பதாகவும், அவரை பிரிஞ்சு வாடும் மக்களுக்கும் தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவிப்பதா தன்னோட 2ஆம் பதிவில் தெரிவிச்சிருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் உயிர்ப்பு பெருவிழாவுக்கு அடுத்த வாரம் இறை இறக்கத்தின் திருநாளாக கொண்டாடப்படுது. அதை குறித்த திருத்தந்தையோட செய்தியை இப்பொழுது பார்க்கலாம். இறை இறக்கத்தை மையப்படுத்தி திருத்தந்தை தன்னோட அடுத்த கருத்தை பதிவிட்டிருக்காரு. அதாவது தன்னோட ட்விட்டர் பதிவில் டிவைன் மெர்சி இறை இறக்கம் அப்படின்னு ஹேஷ்டாகோட தன்னோட கருத்தை பதிவிட்டிருக்காரு. இப்போ இருக்கிற காலகட்டம் நாம செஞ்ச தவறுகளை சிந்திச்சு அதை பத்தி செயல்படுற காலகட்டம் கிடையாது. அந்த தவறுகளை மறந்து புது மனிதர்களா வாழ வேண்டிய காலகட்டம். எனவே அதுல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு ஒரே வழி இறைவனோட அன்பு நிறைந்த இறக்கம் மட்டும் தானே தவிர நாம் அதை சிந்திச்சு அதுல செயல்பட வேண்டாம்னு திருத்தந்தை கேட்டிருக்காரு. மேலும் நாம் வெளியே வர்றதுக்கான ஊக்குவிப்பா இறைவன் நம்மோட இன்று இருக்கிறதாகவும், அதை ஆயத்தமா நினைச்சு அதை பணியா நினைச்சு நாம் அதற்காக செயல்படணும் திருத்தந்தை கருத்து தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம முதல் முறையா இந்த வருடம் இறையக்க திருப்பலியில புலம்பெயர்ந்தோர் மற்றும் கைதிகளும் பங்கேற்பாங்க அப்படின்ட்டு சந்தோஷமா தன்னோட ட்விட்டர் பதிவுல திருத்தந்தை தெரிவிச்சிருக்காரு. ஐக்கிய நாடுகள் சபையில சிறார் வன்கொடுமை குறித்து ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அதுல நம்ம திருத்தந்தை காணொலி மூலமா பங்கேற்று தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. ஆமா, உலக ஐக்கிய நாடுகள் சபையில இந்த வாரம் அமெரிக்கால இருக்கிற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல இளையோர் எழுச்சி மற்றும் பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான தீங்குகளை குணமாக்குவது நீக்குவது அப்படின்ற தலைப்புல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இந்த நிகழ்ச்சியில பல்வேறு மதத்தவரும் பல்வேறு இனத்தவரும் மேலும் பேர் நோயாளிகளும் பங்கேற்றாங்க. இதுல காணொலி வாயிலா தன்னுடைய கருத்தை தெரிவித்த திருத்தந்தை இத்தகைய நிகழ்ச்சியில உலக முழுக்கல இருக்கிற பல்வேறு மக்கள் பங்கேற்பது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதா தெரிவிச்சிருக்காரு. இத்தகைய காலகட்டங்களில் சிறார்களுக்கு எதிராக நடக்கிற அந்த வன்கொடுமைகளுக்காக அவர் மிகவும் வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. மேலும் அவர்களுக்காக நாம ஜெபிக்கணும்னோ, அத்தகைய வன்கொடுமைகளை பாதிக்கப்பட்டவர்களுக்காக இறைவனோட நாம வேண்டணும் தன்னோட கருத்தை பதிவிட்டிருக்காரு. இத்தகைய செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள ஃபாத்திமா டிவியின் வீடாக்ஸை தொடர்ந்து பாருங்க. மேலும் இது மட்டும் இல்லாமல் பல்வேறு நிகழ்ச்சிகளை அறிந்து கொள்ள ஃபாத்திமா டிவியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க.